திரு பாலு அவர்களுடைய செய்தி தொடர்பாளர், பாமக அவருடைய செய்தி தொடர்பாளர், அவருடைய பேட்டியை நீங்கள் பார்க்கலையா? அவரு அந்த மாதிரி மருத்துவர் ஐயா பொறுத்தவரை எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பிறகு அதை மேலும் பிரச்சனையாக்க வேண்டாம். மேலும் அதுதான் சொல்கிறேன். அது நேற்றுக்கே வந்து அவர்கள் ஒரு கருத்து சொல்லி, எங்கள் கட்சியில் ஒரு கருத்து சொல்லி, அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. பாலூர் பேட்டிக்கு பிறகாக சிங்கமணி அவர்கள் மாநகராட்சி தேர்தல் குறித்து அந்த நேரத்தில் முடிவெடுக்கப்படும் சொல்றாரு. ஆமாம், அதுதான் சொல்கிறேன். உள்ளாட்சி தேர்தலில் அவங்க ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. ஸோ அந்த நிலைப்பாட்டில் அவங்களுடைய கட்சியுடைய கருத்து, அதில் எங்களுக்கு என்ன மாறுபட்ட கருத்து இருக்குது? எங்களுடைய நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் அனைத்து போட்டியிலும் ஒரு முடிவு அனைத்து போட்டியிலும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட்டணி கட்சியாகிய பிரதான கட்சியாகிய அதிமுக கிட்ட கொடுத்து ஆலோசிக்கவே இல்லை. உங்களுக்கு வருத்தமா இல்லையா? இல்லை இல்லை, எங்களை பொறுத்தவரையில் சொல்லி, இப்போ பொதுவாகவே வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. அந்த தனித்தன்மையின்படி அவர் வந்து அதை முடிவெடுத்திருக்கிறாங்க. அதில் என்ன இப்போ எங்களுக்கு என்ன வருத்தம் இருக்குது? எங்களுக்கு எங்களுக்கு அது அவங்களுடைய உரிமை, அது அவங்களுடைய உரிமை, அது அந்த உரிமையில நாங்கள் தலையிட முடியாது. இல்லை, இது பொறுத்தவரையில் முழுக்க முழுக்க ஒரு அரசியல் பழிவாங்கும் உள்நோக்கத்துடன் கூடிய ஒரு நடவடிக்கை. புரியுதா? ஒன்று ஏன் சொல்கிறேன்னா, இப்போது உள்ளாட்சி தேர்தல் ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், அதே போன்று வேலூர் மாவட்டங்களில் நடக்கிறது. உள்ளாட்சி தேர்தலையும் அறிவிச்சிட்ட அந்த மாவட்டத்துக்கு, அந்த மாவட்டத்தில் இருக்கிற முன்னாள் அமைச்சர் வீட்டில் போய் ரைடுனா அப்போது எந்த அளவுக்கு கோயின்சைடன்ஸ் ஆகுதுன்ற தயவுசெய்து நீங்கள் பார்க்கணும். நீங்கள் அப்போது ஒரு பழிவாங்க முடக்கணும், கட்சியை முடக்கணும். கட்சியை வந்து உள்ளாட்சி தேர்தலில் ஒரு ஜனநாயக கடமை ஆற்றக்கூடாது என்ற வகையில் அவர்களுடைய நடவடிக்கை, திமுக நடவடிக்கை. அதான் சொல்கிறேன், சீப்பை ஒழித்து விட்டால் கல்யாணம் நின்றுவிடும் என்று நினைக்கிறார்களே புத்திசாலிகள். அவர் நான் சொல்லிக்கிறேன், எத்தனை மாதிரி ரைடு அடித்தாலும் சரி, உங்கள் போலீஸ் அமைச்சு என்ன பண்ணாலும் சரி, ஒருபோதும் அஞ்சாவது இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனையோ சோதனை தாங்கியது. ஸோ அந்த வகையில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஓகே, நீ சொல்லிடலாம் சொல்லலாம். அதாவது ஒரு ஒரு கல்வெட்டை புதுப்பிக்கிறது அவங்களுடைய விருப்பம். ஏன்னா அது இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அருமை தந்தையார் திரு மு கருணாநிதி. ஸோ அவருடைய புகழ் பாடுகின்ற அரசு தான் இது. மக்களுக்கு ஒன்றும் செய்கின்ற அரசு இல்லை. திமுக தலைவர், இப்போது முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலினருடைய அருமை தந்தையார் திரு மு கருணாநிதியுடைய அவருடைய புகழ் பாடுகின்ற அரசு தான். அதனால தான் இன்றைக்கி வந்து நினைவு மண்டபம் ஒரு 39 கோடி, நூலகம் ஒரு 100 கோடி, இப்படி வந்து மக்களுடைய வரிப்பணத்தை எப்படி வேணாலும் செலவு பண்ணிட்டோம். ஏன்னா இது அவங்க ஆட்சி, அதனால் அவங்க தந்தை புகழ் பாடுவதற்கு எப்படி வேணாலும் செலவு பண்ணுவாங்க, பண்ணிட்டோம். ஆனால் ஒன்று மட்டும், கல்வெட்டை புதுப்பிக்கிறதோடு விட்டால் சரி, ஆனால் அந்த இடத்த இன்றைக்கி பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி எத்தனையோ பேருடைய உயிரை இன்றைக்கு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி முகபந்தூர் அரசு மருத்துவமனை இன்றைக்கு காப்பாற்றி இருக்கின்றது. எனவே அதனை எல்லாம் வந்து கவனத்தில் இருந்து அரசாங்கம் கொள்ள வேண்டும். ஒரு தொலைநோக்கு பார்வை அம்மா இருக்கிறது காரணத்தால் தான் அன்றைக்கி வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை மாற்றினதுனால இன்றைக்கி கோவிட் காலத்தில், கொரோனா காலத்தில் எவ்வளவோ உயிர்கள் வந்துட்டு இருக்கு, காப்பாற்றப்பட்டிருக்கு. அப்படி உயிர்கள் காப்பாற்றப்படுகின்ற ஒரு இடமாக இருக்கின்ற அந்த ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை இன்றைக்கு மக்களுடைய விருப்பத்துக்கு மாறாக, எங்களுடைய இயக்கத்துடைய கருத்துக்கு மாறாக, வேண்டுமென்ற உள்நோக்கத்தோடு அவருடைய தந்தை புகழ் பாடுவதற்காக இந்த மண், இந்த கோமதர் அரசு மருத்துவமனையை மாற்ற முயற்சித்தால் பொதுமக்களை கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திரட்டி போராட்டம் நடத்துவதற்கு தள்ளாதீர்கள் என்று தான் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஓகே.